வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வுட் பாலிஷில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். அதாவது நாங்களாம் பாலிஷ் அடித்தா ஷைனிங்காக வரமாட்டேது, கண்ணாடி மாதிரி வரமாட்டேது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து பாலிஷ் அடித்தா புள்ளி புள்ளியாக வருது, ரஃப் ஆகுது, ஷைனிங் வரமாட்டேது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து சீலர் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு கோட்டு சீலர் அப்ளை பண்ணிவிட்டு மூணாவது கோட்டு பாலிஷ் அப்ளை பண்ணலாம். அது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ராசஸ் வந்து நல்லா செய்யணும். அதாவது தேய்க்கிறது, அதாவது ரப்பிங் பண்ணுறது, நல்லா சீவி தேய்க்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். பூ டிசைன் இருக்குது, இந்த ஃப்ளவர் டிசைன்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா தேய்க்கணும். அது நல்லா அந்த மாதிரி மிஷின், அது கோடு இருக்கு பார்த்தீங்களா, மிஷின் கோடு அந்த கோடு வர வர இருக்கும், அந்த கோடு போடலாம் தேய்க்கணும். அந்த கோடு போகாமல் தேய்க்கணும் அப்படின்னா ஷைனிங் வந்து அவ்வளோ வராது, கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக தெரியும். அந்த கோடு போடலுக்கு நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா குயிக்கான ஒரு ஷைனிங் இருக்கும் ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தேய்ச்சிட்டு ஒரு கோட்டு சீலர் அப்ளை பண்ணணும். அந்த சீலரும் நல்லா க்ளீனாக தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷைன் கோட்டு சீலர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு அப்போவே ஒரு ஷைனிங் வந்துடும். இதில் மட்டம் பாருங்கள், மட்டத்தில் நல்லா கண்ணாடி மாதிரி வரணும் அப்படின்னா நல்லா சேர செய்யணும், அலாலியாக செய்யக்கூடாது. அந்த பஃபிங் கோடு வாங்க, அதாவது ஆச்சரியெலாம் வந்து பஃபிங் கோடு போட்டிருப்பாங்க, அந்த பஃபிங் கோடெலாம் வந்து க்ளீனாக போகிற அளவுக்கு நம்ம வந்து செய்யணும். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் பாருங்கள், அந்த பஃபிங் கோடு ஓட பாருங்கள் வட்டமாக, அந்த கோடெலாம் போகிற அளவுக்கு க்ளீனாக செய்யணும். நம்ம அந்த கோடு போகிற அளவுக்கு தேய்க்கலாம், தேய்க்கிறதுக்கு லேட் ஆகும், தேய்ச்சா நல்லா தான் இருக்கும். அது மாதிரி சீவிங்க அப்படின்னா இதையும் நல்லா தேய்க்கணும். நம்ம சீவரம் பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுவும் போகிற அளவுக்கு நம்ம வந்து க்ளீனாக தேய்க்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதாவது வுட்டு மாதிரி நல்லா ஒரு அந்த நரை கிரைன்ஸு எல்லாம் க்ளீனாக இருக்கும். அந்த பஃபிங் கோடு இருந்தாக்கா ஷைனிங் கம்மியாக இருக்கும். பாலிஷ் போட்ட பிறகும் அந்த பஃபிங் கோடு தெரியும், அந்த பஃபிங் கோடு வந்து கோடு மாதிரி வளைவளைவாக தெரியும். அதெல்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அது மாதிரி க்ளீனாக சீவி தேய்க்கணும். தேய்க்கிறது தான் வேலையே, தேய்க்கிறது கம்மி பண்ணிட்டால் ஷைனிங் ரொம்ப வராது. பாலிஷ் அடிக்கிறோம், ஷைனிங் வரல, புள்ளி புள்ளியாக வருது, ரஃப் ஆகுது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணுற ஓஸில் வந்து தண்ணிலாம் வரும், அதெல்லாம் க்ளீனாக எடுக்கணும். அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற கன்று ரொம்ப அவசியம். ஸ்ப்ரே பண்ணுற கன்று வந்து க்ளீனாக கழுவணும், க்ளீனாக கழுவாமல் இருக்கணும் அப்படின்னா பாலிஷ் ஊற்றுறப்போ அந்த கன்லேருந்து மெட்டீரியல்லாம் குறுக்க வரும், குறுக்க வந்து புள்ளி புள்ளியாக விழும். அது மாதிரி பாலிஷ் வந்து ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாலிஷ் வந்து ஃபில்டர் பண்ணி அடிக்கணும். ஒவ்வொரு கோட்டிங்கும் ஃபில்டர் பண்ணுறது இன்னும் நல்லா பெஸ்ட்டு. அந்த டஸ்ட்லாம் இருந்தால் கூட பாலிஷில் வெடிக்கட்டுறப்போ அந்த இதுவும் போயிடும், அதாவது அந்த டஸ்ட்லாம் ஃபில்டர் ஆகி க்ளீனாக வரும். அதுக்கப்புறம் கீழே நம்ம டோர் அடிக்கிறப்போ கீழே தரையில் ஒரே ஒரு டஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது, க்ளீனாக க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வுட் பாலிஷை அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த டஸ்ட்லாம் வராமல் ரஃப்லாம் வராமல் நல்லா க்ளீனாக இருக்கும். அது மாதிரி தொடர்ச்சியாக அடிக்கணும். நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆறு விடக்கூடாது, தொடர்ச்சியாக ஒரு டோரை ஒரு 10 நிமிஷத்தில் அடிக்கிறோம் அப்படின்னா அப்படியே தொடர்ச்சியாக கண்டினியூவாக ஆற்றி விட்டணும் மெட்டீரியல். நம்ம லேட்டாக வந்து அது ரஃப் ஆகும், ரஃப் ஆகாமல் குயிக்காக அப்ளை பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் எதனா டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.